என்ன மச்சான் பண்ற? 2 மினிட்ஸ் நூடுல்ஸா மச்சான்? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, பேசாம இரு, வெயிட் பண்ணு. டேய் போன்றா மச்சான். யாருன்னு பாரு மச்சான். வைஃப்டா? நான் தான் பேசுவேன். சரி பேசு. ஹலோ. ஹலோ அண்ணா, நீங்க போன் எடுக்கறீங்க? ஆமா ஆமா, மச்சான் வேற வீட்ல யாரும் இல்லனா? அப்புறம் என் பொண்டாடி வேற ஊருக்கு போயிட்டா. சரி, அதான் ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கலாமே வந்துட்டேன். ஓ, அப்ப இன்னைக்கு ரெண்டு பேரும் நைட் ஒட்டுக்கா தான் இருக்க போறீங்களா? ஆமாமா, மச்சான் வேற வீட்ல யாரும் கூப்பிட்டான், அப்புறம் நானும் ஃப்ரீயா இருந்தேனா அதான் சரி ஒன்னா இருக்கலாமே வந்துட்டோம். அண்ணா, நைட் வேற கரண்ட் போயிடும், உங்களுக்கு எதுக்கு நான் வீண் சிரமம்? நீங்க உங்க வீட்டுக்கே கிளம்பி போங்கண்ணா. அம்மா, நான் ஃபேனே போடாம தூங்குவேன், அப்படியே கரண்ட் போனாலும் ஜன திறந்து தூங்கிக்கிறேன். ஐயோ, இவங்க வேற நைட் ஒட்டுக்கா இருக்கேன்னு சொல்றாங்களே, ஒருவேளை நைட் கண்டிப்பா ஏதாச்சும் இருக்குமோ? ஐயோ சரிமா, பச்சை கூப்பிடறேன், வைக்கிறேன், ஓட வந்து ஹெல்ப் பண்ணுடா. ஹலோ அண்ணா. ஹலோ. ஷோ, என்னடா பண்ணிட்டு இருக்க? கருகுது. ஒட்டிருச்சு மச்சா. ரைட் மாப்ள, குட் நைட் மாப்ள. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தூங்கும் போது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணா சுத்தமா பிடிக்காது. இந்த நைட்டு தூக்கும் போது கையை போடுறது, காலை போடுறது, அந்த மாதிரிலாம் எதை பண்ணினு வச்சுக்கோ, எட்டி இடுப்பு மேலேயும் மிதிச்சு போடுவோம், அப்புறம் உருண்டு போய் குப்புற விழுந்துடும். நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்பல. அது இன்னும் இப்படி கோட்டை விடுறோம். காது கிழியுது. ஹலோ அம்மா, இவன் என்னமா இப்படி குரட்டு தூங்கிட்டு இருக்கான், பக்கத்துல படுக்க கூட முடியல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உங்க வீட்டுக்கே கிளம்பி போயிடுங்கன்ட்டு. அவரு குரட்டத்தால தாங்க முடியாம தான் நிம்மதியா இருக்கலாம். நானே எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கேன். நான் தான் வந்து மாட்டிட்டேனா? இப்ப என்னமா பண்றது? பக்கத்துல ஏதாச்சும் இருக்கும், எடுத்து கார்ல சொருகிக்கோங்க. அதான் ஒரே ஒரு வழி அவருக்கிட்ட தப்பிக்க இருக்கு. வைங்க. சாரி மச்சான், இல்லடா. என்ன ரிவர்ஸ்ல வருது?